சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரியம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. அன்பான துலாராசி நேயர்களே, சங்கடங்கள், கஷ்டங்கள், வறுமை, கடினமான ஒரு சூழ்நிலைகள், இது எல்லாத்தையும் மீண்டு வரணும் அப்படின்னா என்ன வேணும் சொல்லுங்க பார்ப்போம். எவ்வளோ பிரச்சனைங்க, சங்கடம், கஷ்டம், ரொம்ப கடினமான விஷயம், அழகான மெல்லிய வார்த்தை இருந்தால் போதுங்க. இதுதான் எனக்கு தெரிஞ்ச அனுபவம். இந்த மெல்லிய வார்த்தைனா என்ன அப்படின்னா, இந்த இசை எப்படி நம்ம காதில் அப்படி லைட்டாக அதுக்குன்னு அந்த அந்த இசை கிடையாது. அந்த இளையராஜா மியூசிக் பார்த்தீங்கன்னா, நைட்டில் பார்த்தீங்கன்னா ஏஆர் ரகுமான் மியூசிக்லாம் இருக்கு இல்லைங்களா, அது வந்து ஜென்டில்மேன் படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டு ஒன்று வரும், ஃபஸ்ட்டு பாட்டு மதுபாலா அவங்க அந்த பாட்டு ஒன்று நல்லாயிருக்கும், அது மாதிரிலாம் ஒரு மியூசிக் இல்லைங்களா. ஏன்னா இளையராஜான சில பேர் என்னங்க ஏஆர் ரகுமான சொல்லலைன்னு கேட்பாங்க, அதுக்கு தான். அதனால் ஈவினிங் நைட்டு பாட்டு பார்த்திங்கன்னா இது மாதிரி இசை அப்படியே காதுக்குள்ளே போகிறதே தெரியாது, அது நம்மளை என்ன பண்ணணுன்னா மயக்கத்தையே உண்டாக்கும். புரியுதான சொல்கிறது, இந்த இசை மயக்கத்தையே உண்டாக்கும். அப்போ இசை என்ன அவ்வளோ மெல்லிய அழகு, அதே மாதிரி ஒரு வார்த்தை, அந்த வார்த்தை ஒரு வார்த்தை இருந்ததுன்னா என்ன சொல்லுவாங்க, ஒரு 1000 யானை பலம் கிடைக்கும். மனிதனுக்கு எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் சரி, அவமானம் வந்தாலும் சரி, பிரச்சனை வந்தாலும் சரி, தீர்க்க முடியாத எல்லா இடத்துலையும் அழகான வார்த்தைகள் உள்ளே போயிடுச்சுன்னா அவனுக்கு 1000 யானை பலம். இதை யார் ரொம்ப எதிர்பார்த்து வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்கன்னா அடித்து சொல்கிறேன், துலாராசி அன்பர்கள் தான். உண்மைதானே, அந்த அழகான ஒரு வார்த்தைக்கு தானே நீங்கள்லாம் இயங்குறீங்க. நானும் எவ்வளோதோ பிரச்சனைகளை சமாளிக்க பார்க்குறேன் சார், ஒண்டியால் சமாளிக்கிறேன் சார், பிரச்சனைன்னு வரும்போது எல்லா பயலும் ஓடி ஒளிஞ்சு போடுறான், குறைனு மட்டும் உதல்ல வர்றான். ஒரு வீட்டிலையே பார்த்தீங்கன்னா வீட்டம்மா அவ்வளோ வேலை பார்ப்பாங்க, எல்லா வேலையும் பார்த்து வச்சுருப்பாங்க, எல்லாம் செய்வாங்க. அந்த அயன் பாக்ஸை வந்து வீட்டுக்கார் என்ன பண்ணுவார், காலையில் அயன் பண்ணுறோம் அப்படின்னு வச்சிங்களேன், இந்த பிள்ளைகளுக்காக இருக்கட்டும் வீட்டுக்காரங்களாக இருக்கட்டும், அயன் பண்ணாமல் ஒரு நாள் வச்சுட்டாங்கன்னா அவங்களுக்கு திட்டு உழுவும் பாருங்கள். அவ்வளோ வேலை பார்த்தவங்களுக்கு மறந்துருப்பாங்க, சின்ன மறதி. அப்போ ரொம்ப பர்ஃபெக்டாக தன்னுடைய ஒர்க்கில், வீடாக இருக்கட்டும், அலுவலகமாக இருக்கட்டும், எந்த காரியமாக இருக்கட்டும், அதில் பார்த்து 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 செய்யக்கூடியவர்கள் இந்த துலாராசிக்காரர்கள். இப்படி பார்த்து செய்யக்கூடியவர்கள் வாழ்க்கையில் வலியான வார்த்தைகள் தான் நிறையா வந்து விழும். எப்படியும் யாரோ ஒருத்தவங்க நோகடிச்சிருவாங்க, ஏன்னா அவங்க இவ்வளோ பார்த்து செஞ்சும் ஒரு இடத்துல மைனஸ் பண்ணுறாங்க. எங்கே அப்படின்னா அவங்களும் சில இடத்துல எமோஷனல் ஆகிடுவாங்க. புரியுதா, இந்த எமோஷன் ஆகும்போது மற்ற ராசிக்காரவங்கெல்லாம் கோவப்பட்டால் பிரச்சனை இல்லை, துலாராசிக்காரவங்க கோவப்பட்டுட்டாங்கன்னா மற்றவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இதை அப்படியே அப்சர்வ் பண்ணி வச்சுருப்பாங்க, எந்த நேரத்தில் அவங்க பட்ட கோபத்துக்கு ரிப்ளை பண்ணாலும் காத்துக்கிட்டு இருப்பாங்க. இப்போ புரியுதா பாயிண்ட்டு? அப்போ நம்மள்கிட்டேருந்து வர வார்த்தையை ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம், பயங்கரமாக சேஃப் ஜோனில் கொண்டு போகணும். அதுமாரி மற்றவங்கள்டேருந்து எதிர்பார்க்குற வார்த்தையை எல்லார்கிட்டையும் எதிர்பார்க்கறத நிப்பாட்டிடணும். இவ்வளவு தாங்க வாழ்க்கை, இது மிகப்பெரிய ஆனந்தத்தை கொடுக்கும், இவ்வளவுதான். இப்போ நம்மளோட கடினமான சூழ்நிலைகள் விலகும். இந்த இவ்வளவு கடினமான சூழ்நிலைகளில் கடவுள் நமக்கு எவ்வளவு பெரிய கஷ்டத்தை கொடுத்தாலும் நம்மளால் நீந்தி வந்துட முடியும். நீச்சல் தெரியாதவர்கள் கூட குளத்தில் தூக்கி போட்டால், அது துலாராசியாக இருந்தால் கடலில் தூக்கி போட்டாலும் மீண்டு வரக்கூடியவர்கள். இவ்வளவுதான் துலாராசி. இப்படிப்பட்ட அந்த துலாராசிக்கு இன்னும் ஒரு வார்த்தையை கூடுதலாக சொல்றேன், கடன் பிரச்சனைகளுக்கும் தீர்வு உண்டு. கடன் எதுக்காக வாங்குறோம், முதல்ல துலாராசி, மற்றவங்கெல்லாம் இப்போ சிம்மராசியை பற்றி நான் சொன்னேன், கன்னிராசியை பற்றி சொன்னேன், இந்த துலாராசி வாங்குறது கடன் எப்படின்னா கௌரவத்துக்காக வாங்குவாங்க. கௌரவம், 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 கௌரவம்னு சொல்றியப்பா அப்படின்னு வாங்குறதுல ஒரு படத்தில் கூட சந்தானம் சொல்லுவார். அது மாதிரி அந்த கௌரவத்திற்காக வாங்கக்கூடியவர்கள் துலாராசிக்காரர்கள். யாராவது போய் துலாராசிக்காரவங்கள்ட்ட போய் உசுப்பே தருதுன்னு சொல்லுவாங்க, நீ எல்லாம் பண்ண முடியாது,
உன் வீட்டிலலாம் ஒரு டபுள் டோர் ஃப்ரிட்ஜ் வாங்க முடியாதுன்னு துளாராசிக்காரங்க வீட்டில் போய் சொல்லிட்டு வாங்கலை. மறுநாள் காலையில் துளாராசி வீட்டில் டபுள் டோர் ஃப்ரிட்ஜ் இருக்கும். ஆமாம், உன்னால் இது முடியாதுன்னு சொல்லி பாருங்க. இவன் என்னைய முடியாதுன்ட்டான், அவன் என்னை முடியாதுங்கிறா அப்படின்னு அந்த அம்மா களத்தில் இறங்கிடுவாங்க. அதை பற்றிலாம் யோசிக்கவே மாட்டாங்க, பணத்தை பற்றி தான் யோசிக்கவே மாட்டாங்க. இதில் என்ன ஒரு பெரிய ப்ளஸ் என்னன்னா, இவங்க கடன் கட்டால் உடனே கிடைக்கும். மற்ற ராசிக்காரவங்க கடன் கட்டால் நிறைய அப்ளிகேஷன் கொடுக்கணும். துளாராசிக்காரவங்க கடன் கட்டால் இங்கேருந்தே அந்த பணம் வந்துடும். காரணம், சுக்கிர பகவான் அங்கே ஆட்சி பெற்றிருக்கிறவங்க அந்த இடம். அவங்களுக்கு சுக்கிரனுடைய ஊடு துளா. என்ன ஒன்றே ஒன்று அவங்கள்ட்ட இன்னொரு ப்ளஸ் என்னென்னா, நாளைய தினத்தை பற்றி யோசிக்கவே மாட்டாங்க. இன்றைக்கி இந்த வார்த்தையை காப்பாற்றணும். அதனால தான் இந்த கடன் அதிகமாகிட்டே போகும். கடன் ஏறுறதே தெரியாது. இதை முடிக்கணும், இதை முடிக்கணும், இதை முடிக்கணும் அப்படின்னு நினச்சி போகும்போது பிளானிங் கம்மியாயிடும். சிந்தனை ஒரே இடத்துல போய் நின்றுச்சு, அதில் கடன் அதிகமாகிடுச்சு. ஆனாலும் கவலைப்பட மாட்டாங்க. இதே மற்றவங்களாக இருந்தால், அச்சோச்சோ எனக்கு கடன் அதிகமாகிட்டு உட்காந்துக்குவோம். இந்த துளாராசி இந்த கன்னத்தில் கை வைக்கிறதே கிடையாது. இப்படி மூளை எப்படி தட்டுவாங்க, சரி பார்த்துடலாம் வாங்க போகும் அப்படின்னா. இந்த சாமி படத்தில் வில்லன் வந்து வருவார், கோட்டா சீனிவாசரம். அப்போ வந்து இந்த வாட்சை பார்த்துட்டு ஒருத்தர் கேட்பார், இப்போ இந்த தொகுதியில் நான் ஸ்ரீவைகுண்டம் தொகுதியில் போட்டிடவான்னு கேட்பார் வந்து. அப்போ இப்படி வாட்சை பார்த்துட்டு, சரி போட்டிடு அப்படின்ட்டு போவார். இதில் என்னங்க, இது ஏங்க இந்த படத்துக்கு இந்த வார்த்தையும் சொல்கிறீங்க அப்படின்னா, இந்த பின்னாடி மண்டையில் ரெண்டு தட்டு தட்டினார் பாருங்கள், ஹரி டேரக்டர் அருமையாக அந்த இடத்த பண்ணியிருப்பார். தட்டினோட மூளை வேலை செஞ்சுருக்கோம், சரி இந்த ஆள் அது கரெக்டான ஆள் அப்படின்னு. அதுமாதிரி எவ்வளவு கடன் வந்தாலும், எவ்வளவு பிரச்சனை வந்தாலும், இப்போ இந்த இப்படி கையை வச்சுட்டு உட்காடுறவங்க கிடையாது துளாராசிக்காரவங்க. பின்னாடி ரெண்டு மூளையில் அவங்க தட்டு தட்டிப்பாங்க, சரி பார்த்துப்போம் வா. அதுக்கு மூளையில் தான் தட்டணும் இல்லை, இப்படி பெஞ்சில் கூட இப்படி தட்டு. அந்த தட்டினா அவங்களுக்கு ஒரு யோசனை வரும், இவ்வளோ தான் தட்டினா யோசனை வரும், ரெண்டு தட்டு தான். அடுத்த யோசனை, அடுத்தது சிறப்பாக சிந்திப்பாங்க. இந்த சிந்திக்கக்கூடிய பவரை கடவுள் கொடுத்துருக்கிறாரு. அப்படிப்பட்ட உங்களுக்கு வாழ்க்கையில் எந்த கடனாக இருந்தாலும் அதை அடைக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு உண்டு. முதல்ல அந்த நம்பிக்கையை வைங்க. ஐயோ எனக்கு இவ்வளோ கடன் வந்துட்டே நான் என்ன பண்ணுறது அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்கள் வாங்கின கடன் எல்லாம் கௌரவத்துக்காக வாங்கினது, நீங்கள் வாங்கின கடன் எல்லாம் யூஸ்ஃபுல்லாக வாங்கினது. இந்த கௌரவங்கிறதுக்காக வீணாக வாங்க மாட்டீங்க, யூஸ்ஃபுல்லாக வாங்கியிருப்பீங்க. இன்றைக்கி இந்த பொருள் தேவை, அது உங்கள்கிட்ட இருக்கும். யாருக்கிட்டையும் போய் கை கட்டி நின்றுடக்கூடாது, யாருக்கிட்டையும் யாசகம் கட்டக்கூடாதுன்னு நினைக்கக்கூடியவர்கள் துளாராசிக்காரர்கள். அதனால் துளாராசிக்காரவங்க உங்கள் வீட்டில் இருந்தாங்க, நீங்களாம் அவங்களெல்லாம் பெருமையாக கும்பிடுங்க. துளாராசிக்காரவங்க ஒருத்தவங்க வீட்டில் இருக்காங்கன்னு நீங்களே பெருமையாக கும்பிடணும். என்னென்னா, அவங்க உங்கள் ஆசையை நிறைவேற்றுவாங்க. ஒரு துளாராசி ஒரு வீட்டில் இருந்ததுன்னா, வீட்டில் இருக்கிற பத்து பேராக இருந்தாலும் அந்த பத்து பேர் ராசியை அந்த ஆசைகளை நிறைவேற்றக்கூடியவர்கள். துளாராசியில் ஒரு அம்மா கிடைக்கிறாங்கன்னா ரொம்ப சந்தோஷம். பிள்ளைக்கு வந்து டிஃபன் பாக்ஸ்லேருந்து டைரியிலேருந்து ஸ்கூல் பேக்கிலேருந்து எல்லாம் வாங்கி கொடுப்பாங்க. வேலைக்கு போகிற வரைக்கும் கல்யாணம் பண்ணி வாங்கி கொடுப்பாங்க, எல்லாமே செய்வாங்க. ஒரு அப்பா இருக்காருன்னா அது அதை பற்றி கவலையப்பட மாட்டார், நிறைய செய்வார். செய்கிறதுல அவங்க என்ன ஒன்று, அவங்க காசை கரெக்டாக பார்த்து பார்த்து அது முழுமையாக மற்றவங்களுக்கு செய்கிறதுக்காகவே அந்த காசை சம்பாதிப்பாங்க, தனக்குன்னு செஞ்சிக்கவே மாட்டாங்க. இதான் துளாராசி. சார் நீங்கள் ஒரு நகை வாங்கிட்டீங்களா சார், அதை வாங்கிப்போம் அப்புறமா வாங்கிப்போம். ஏம்மா நீ ஒரு மேசை ஃபேஷியல் பண்ணிட்டு வந்தானம்மா, அப்புறமா பண்ணிக்கிறேன். பாப்பா என் பொண்ணுக்கு பண்ணணும், என் பையனுக்கு வந்து இந்த ஹேர் கட்டிங் பண்ணுறதுக்கு அழைச்சிட்டு வந்திருக்கேன்னுவாங்க. இதே மாதிரியே தான் அந்த துளாராசி எல்லாம் வீட்டுக்காருக்கு செலவு பண்ணுவாங்க, அலுவலகத்தில் வேலை பார்ப்பாங்க. ஆனால் அந்த துளாராசிக்காரவங்க மற்றவங்களுக்கு யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு உதவினா, அந்த கடன் ஒருத்தவங்க கடன் கஷ்டப்படுறாங்களா, நம்ம வேணால் மூணு பேரும் சேர்ந்து கடன் அடைக்கலாமா அப்படின்னு கேட்பாங்க. உடனே பக்கத்தில் உள்ளவங்களாம் தெளிவாயிடுவாங்க, நீ வேணால் கொடுக்குறதுனா கொடு, நானும் கொடுக்க மாட்டேன்னுடுவாங்க. அது அப்போ அவங்க சொல்லும் போதாவது இவங்க மாறணும், சரி நம்ம கொடுக்கக்கூடாது கடன்னு. அப்புறமா இவங்க என்ன பண்ணுவாங்க, எங்கேயோ ஒரு கடனை இவங்க வாங்கிட்டு வந்து ஒரு 10,000 ரூபா பணம் அவங்கள்ட்ட கொடுப்பாங்க, வச்சுக்க என்னால் முடிஞ்சது கடன் அடன்னு. அது கொடுத்த பணம் 10,000 திருப்பி வராது, முடிஞ்சு போச்சு. இவங்கெல்லாம் புத்திசாலியாக இருந்துட்டாங்க, இந்த துளாராசி இந்த இடத்துல புத்திசாலியாக இருக்காது. இப்போ புரியுது பாயிண்ட்டு, ரொம்ப சிம்பிள். இப்போ இந்த இவ்வளோ இப்படி தான் கடன் ஏறினது, கடன் பிரச்சனைகள் இப்படி தான் வந்தது. நமக்காக எதுவுமே வாங்கிக்கல, மற்றவங்களுக்காக ஆசைப்பட்டு இந்த கடன். அதுவும் சில பேர் வந்து பிறந்த நாள் கொண்டாடுவாங்க பாருங்கள், கல்யாண நாள் பிறந்த நாள் மற்றவங்கள சர்ப்ரைஸ் பண்ணுறதுங்கிறதுல நிறைய செலவு பண்ணுறவங்க இந்த துளாராசிக்காரவங்க. மற்றவங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணும், என்னத்த சர்ப்ரைஸு
அதுக்கு பிறகு வரக்கூடிய அந்த கடனுக்கு இருக்கு பாருங்க பிரச்சனை. ஆனால் எப்படிதான் சமாளிக்கிறீங்க ஐயா? சமாளிக்கிறதுலே நீங்க தான் அந்த சமாளிக்கக்கூடிய ஆற்றல். இப்படிப்பட்ட அந்த துலாராசிக்கு கடன் அடையக்கூடிய நேரம் இப்போ வந்துருச்சு. ஆமாங்க, உங்களுக்கு கடன் அடையும், ஆனால் அடுத்த கடனையும் வாங்குவீங்க. ஆனாலும் அதுக்கும் கடன் அடைக்க வழி கொடுப்பார். இது எல்லாம் நடக்கிறதுக்கு ரொம்ப சிம்பிளாக ரெண்டு விஷயத்த சொல்கிறேன். திருச்சேரை கும்பகோணத்துக்கும் பக்கத்தில் திருச்சேரைன்னு சொல்லுவாங்க. கும்பகோணம் நாச்சியார் கோயிலுக்கும் பக்கத்தில் இருக்குது திருச்சேரை. சார பரமேஸ்வரர்னு ஆலயம், சுவாமி பேர் சார பரமேஸ்வரர். அதே சுவாமி இன்னொரு சிவலிங்கமாக பேக்கில் இருப்பார். சுவாமி ஃபஸ்ட்டில் இருப்பார், பின்னாடி சிவலிங்கம் ஒன்று இருக்கும். ரிண ருண விமோச்சன லிங்கேஸ்வரர்னு பேர். ரிண ருண விமோச்சன லிங்கேஸ்வரர். உங்களுக்கு காயங்கள் ஏதாவது பட்டிருந்தாலும், விபத்துக்கள் நடந்திருந்தாலும், அந்த விபத்துகள்லேருந்து பிரச்சனைகள் வராமல் இருக்கவும், கடனிலேருந்து பிரச்சனை வராமல் இருக்கவும், ஒரு முறை வருஷம் ஒரு முறை கண்டிப்பாக இந்த சார பரமேஸ்வரர் லிங்க ரிணருண விமோச்சன லிங்கேஸ்வரரை திருச்சேரையில் சென்று துலாராசி கம்பல்சரி நீங்கள் வழிபாடு செய்யணும். அப்போ தான் இந்த கடன் பிரச்சனை முடிவுக்கு வரும். அது மட்டும் இல்லை, கும்பகோணத்திலிருந்து ஜெயங்கொண்டம் அந்த மயிலாடுதுறை டு ஜெயங்கொண்டம் அந்த போகிற வழியில் திருவிசை நல்லூர்னு சொல்லுவாங்க, கற்கடேஸ்வரர் ஆலயம். துலாராசி கற்கடேஸ்வரர் ஆலயமும் சென்று வழிபாடு பண்ணணும். நீங்கள் ரெண்டு விஷயத்தை நான் தெளிவாக சொல்லிடுறேன், எப்படி வழிபாடு பண்ணணும்னு சொல்லிடுறேன். கண்டிப்பாக துலாராசி அன்பர்கள் இந்த திருச்சேரை சென்று சுவாமி வழிபாடு பண்ணுங்கள். அங்கே வழிபாடு பண்ணும்போது எனக்கு இருக்கிற அந்த கடன் எல்லாம் நீங்கணுமாப்பா அப்படின்னு வேண்டிக்கிட்டு வாங்க. ஒரு மாலை வாங்கி அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. சுவாமி சார பரமேஸ்வரருக்கு ஒரு அர்ச்சனை, அதேமாதிரி வந்து ரிண ருண விமோசன லிங்கேஸ்வரருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு கடன் அடையணும்னு வேண்டிட்டு வாங்க. கடன் அடைஞ்சிட்டா குளூர் அபிஷேகம் வந்து பண்ணுறேன்னு வேண்டிட்டு வாங்க. அதேமாரி கடன் அடைஞ்சிரும், கண்டிப்பாக போய் அபிஷேகத்தை பண்ணணும். இதை மட்டும் செய்யுங்க. அதேமாதிரி இந்த கற்கடேஸ்வரர் ஆலயம் சொன்ன பார்த்தீங்களா, அதாவது திருவிசை நல்லூர் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஊர். அந்த ஊருக்கு நீங்கள் போனீங்கன்னா, போகும்போது வீட்டிலேருந்து ஒரு பட்டு துணியில் நீங்கள் நிறைய காயின்ஸ் எடுத்து போட்டு, நல்லா ஒருரூவா காயின், ரெண்டுருவா காயின், அஞ்சுருவா காயின் எடுத்து போட்டு, நல்லா ஒரு பெரிய முடிச்சியாக போட்டு அந்த கற்கடேஸ்வரர் ஆலயத்தில் கொண்டு வச்சு சுவாமிகிட்ட தரிசனம் பண்ணி அர்ச்சனை பண்ணி சுவாமிக்கு மாலையெல்லாம் சாத்தி, அந்த பொற்கிழி அப்படின்னு சொல்லுவாங்க ராஜாக்கள்லாம் கொடுப்பாங்க பொற்கிழி, அந்த ராஜாக்கிட்டேருந்து நீங்கள் வாங்கிட்டு வாங்க. அந்த பொற்கிழியை வாங்கிட்டு வந்து உங்கள் வீட்டு கேஷ் பாக்ஸில் வைங்க. நிச்சயமாக சொல்கிறேன், பணம் பெருகும், கடன் அடைவதற்கான வழி கிடைக்கும், கௌரவம் உயரும். மீண்டும் நீங்கள் என்றைக்குமே ராஜாவாக இருப்பீங்க. உங்களுக்கு மட்டும் பதவி இறக்கமே கிடையாது, பதவி இறக்கமே கிடையாது. துலாராசியில் பிறந்ததுனால பதவியில் இருந்துக்கிட்டே இருப்பீங்க. யாரும் உங்களை தூற்றினாலும் திருப்பி உங்கள்ட்ட தான் வந்து நிற்பாங்க. உங்களை தூக்கி எறிஞ்சாலும் திருப்பி உங்கள்ட்ட தான் வந்து நிற்பாங்க. அப்பயும் நீங்கள் அவங்களுக்கு உதவி பண்ண கரெக்டாக இருப்பீங்க. ஆக இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு தேய்பிறை அஷ்டமையிலும் காலபைரவர் வழிபாடை கண்டிப்பாக துலாராசி செய்யுங்க. காலபைரவர் அப்படிங்கிற வழிபாடு அவசியம் பண்ணணும். அஷ்டமி தேய்பிறை அஷ்டமியில் 11 ஒரு உள்ளங்கை அளவுக்கு சிகப்பு காடா துணியில் 11 மிளகு வச்சு ஒரு முடிச்சு போட்டு நெய் விளக்கு, வீட்டில் எத்தனை பேர் இருக்கீங்களோ அத்தனை பேருக்கு நெய் விளக்கு போடுங்க. உங்கள் கடன் கண்டிப்பாக தீரும். சிகப்பு வஸ்திரம் காலபைரவருக்கு ஒரு வாரம் ஒரு மாதம் வாங்கித்தாங்க. அரளிப்பூ மாலை ஒரு மாதம் போடுங்க. வடை மாலை ஒரு தடவை சாத்துங்க. இதுமாரி மாதம் மாதம் செய்யுங்க. 7-9, 9-11 அதிகபட்சம் 11 கண்டிப்பாக கடன் அடையும். வாழ்த்துக்கள், நல்லதே நடக்கும். கடன் அடைவதற்கான தீர்வு ஆரம்பமாகிவிட்டது. வாழ்த்துக்கள் அனைவருக்கும் வணக்கம். எங்களுடைய அஃபிஷியல் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பேஜ், வாட்ஸ்அப் சேனல், ட்விட்டர், இது எல்லாத்தையும் நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக அவ்வப்போது அப்டேட் நாங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு புதுசாக இப்போ என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா, ஸ்பாட்டிஃபை பாட்காஸ்ட் உங்களுக்காக ஆரம்பிச்சிருக்கிறோம். அதில் உங்களுக்கு ஜோதிடம் மட்டும் இல்லாமல் ஆன்மீக தகவல்கள், அது மட்டும் இல்லாமல் நம்ம வாழ்க்கையில் லௌகீக விஷயங்கள் எல்லாத்த பற்றியும் பேசிக்கிட்டு இருக்கோம். தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு வேணும். வாழ்த்துக்கள், நல்லதே நடக்கும்.